ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வேர் ஹெல்மெட், டிரைவ் சேஃப்லி. தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணிப்பீர். இவன் பேரு கதிரு, இவன் பேரு மஞ்சக்கிளி. ரெண்டு பேருமே அம்மா இல்லாத அண்ணன் தங்கச்சிங்க. பாசம் காட்டுறதுல இவங்க ரொம்ப மோசம். சவால் விடுறதுல சரஸ்வதி சபதத்தையே மிஞ்சிருவாங்க. தோத்துட்டா மட்டமான தண்டனை குடுத்துக்கிறது, எப்ப பார்த்தாலும் சண்டை சவால் விட்டுக்கிறது. இவங்க பெருசானா தெரிஞ்சிருவாங்களான்னு பிரம்மன் கிட்ட கேட்டேன். அதுக்கு அவரு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க நான் யாருன்னு கேக்குறீங்களா? நான் தான் விசித்திர குப்த. இந்த வீட்டுக்கு கொஞ்சம் நான் லேட்டா வருவேன். என்னை போன்றவர்களே, நம் ஊரில் கமல் ரசிகர் மன்றம் சார்பாக நடத்தப்படும் இந்த மல்யுத்த போட்டிக்கு 3000 ரூபாய் நன்கொடை கொடுத்த புஜன்லால் சேட்டுக்கும், மேலும் இந்த போட்டிக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தேவி தியேட்டரின் உரிமையாளர் அண்ணன் வேலை அவர்களுக்கும் அனைவரையும் வருக 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 என வரவேற்று போட்டியை ஆரம்பிக்கிறோம். இந்த போட்டியோட விதி என்னன்னா, சண்டை போடுற ரெண்டு பேரும் மல்யுத்த விதிப்படி சண்டை போட்டுக்கணும். ஜெயிச்சவங்க தோத்தவங்க கைய புடிச்சு மண்ணுல பேரை எழுதணும். யார் பேரை எழுதுறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். தோத்தவங்க நம்ம சேட்டுக்கிட்ட இருந்து சில்க் சுமிதா தாவணிய வாங்கி கட்டணும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வர சொல்றா எல்லாரையும். இப்போ வாங்கடா. பேர் என்னடா? மணி. போ போ தூயின்னு போ. போங்க 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 எல்லாமே போங்க. ஏய் நிறுத்துடா. ஏய் நல்லா இருக்குதுடா உன் கதை. இவரே ஒரு போட்டியை கண்டுபிடிப்பாரா? ஊர்ல சாரையன் குடிக்க காசு இல்லாதவங்களை நல்லா ஊத்தி கொடுத்து
அவனுங்க நிக்க கூட முடியல. பாரு, அவனுக்கிட்ட ஒரு வெத்து விருத்த காட்டி ஊருக்குள்ள பிஸ்தான் சொல்லி பாறான். பெரிய மைக் டைசன் படம் அவனுக்கு வெக்கமா இல்ல? ஏமா, இது ஆண் சிங்கங்களும் இளம் காளைகளும் மோதும் களம். இங்கு சிறகடிக்கும் பட்டாம்பூச்சிகளுக்கு இல்லை இடம். கிளம்பு கிளம்பு கிளம்பு. சிங்கம்னா சிங்கம் கிட்ட மோதி ஜெயிச்சா அது சிங்கம். இந்த மாதிரி வெத்து வெட்டுங்க ஜெயிச்சா அது பேர் அசிங்கம். காட்டுக்குள்ள போய் சிங்கத்தை கூட்டிட்டு வா, சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டுறேன். அங்க சச்சன் பகல அடிச்சு மூஞ்சல உடைச்சிருக்கோம். மஞ்சகிளியே, ஒத்தி ஒத்த மோதி பாக்கலாமா? தோத்தா நீ தாவடி கேட்டீங்க. நிறுத்து. யோ சேட்டே, இவனுதான் அறிவு இல்லாம செய்யறானுங்கன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? தாவணி பொண்ணுங்க கட்டுவாங்களா பசங்க கட்டுவாங்களா? அவனை விட அசிங்க இங்க பாரு, கதிரை விட வீரமான கதை இந்த ஊர்லயே இல்ல. நீங்க வேணா வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டுவாங்க, உங்களுக்கு 3 நிமிஷம் டைம் தரேன். இதுக்கு எதுக்கு வெளியூர் எல்லாம் போனோம்? அதான் நம்ம தியேட்டர் ஓனர் பையன் வேலை இருக்காருல்ல, இவன் மூஞ்சிக்கு அவரே போதும். வேலையா பண்ணிட்டு இருக்கானுங்க நீ அவனுங்களோட சேர்ந்துட்டு. கொக்கு பரப்பற கோயில் யாரு பறக்கறாங்க? முழுசா வெளியே போனோம்னு சொல்ல மாட்டியா? ஏமா, இவனுதான் அறிவு எடுத்தாலும் சின்ன பசங்க விளையாடுறா. போப்பா, அடிபட்டு அப்பாவை பாருப்பா, சந்தோஷப்படுறா. நான் வேலா அழகா செட் பண்ணி பெருசு காசு கொடுத்து சூப்பரா நழுவி போற போல. ஏய், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி போ போ போ, பயந்து போறதான் தெரியுது. இப்பயே மோதி பாத்துக்கலாம். சரி பெருசே போதுமா, போய் அப்பாவை போறப்போட்டி. சனிக்கிழமை போச்சு, சனிக்கிழமையும் அவன் அத்தை இச்சுக்கிச்சு, அவன் ஆயா வழுகி வந்துருச்சுன்னு எதனா காரணம் சொல்லுவான். எங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா? ஏய், சனிக்கிழமை என் வீட்டுல இலவே விழுந்தாலும் போட்டிங்க, நான் ரெடி. நீ வாரா, அன்னைக்கு பாத்துக்கலாம். அப்படி சொல்றா? அதே சனிக்கிழமை எங்க வீட்டுல இழவு விழுந்தாலும் நானும் போட்டிங்க ரெடிடா.
அசிங்கமான அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சினிமா ரசிகர்களே, நீங்கள் ஆவலோட காத்து கொண்டிருக்கும் இன்று முதல் தேவி திரையரங்கத்தில் தினசரி நாலு காட்சி கமலஹாசன் நடிப்பில், இலக்குவின் துடிப்பில், இளையராஜாவின் இசையில், ஏவிஎம்மின் படைப்பில் சகலகலா வல்லவன் உங்கள் அபிமானி அம்பிகாவும் சகலகலா வல்லவன் தலைவருக்கு தூக்கிட்டா போச்சு. போஸ்ட் அடிச்சுட்டு ஊரை சுத்திட்டு இருக்கிறியே, ஜமீன் கௌரவம் என்னாகிறது? உங்க தலைவர் படம் ரிலீஸுக்கு வேஷ்டி பதிலா போஸ்ட் கட்டிட்டு சுத்திட்டு இருந்தியா? அப்போ குடும்ப கௌரவம் எங்க கோவாக்கு போயிருந்ததா? போஸ்டர் தான் மாடு தின்னுச்சுன்னு நாலு பேர் ஜட்டியோட தீ கொண்டு போட்டாங்களேடா அந்த ஆளு. என்ன பாட்டி, கறி குழம்பா? உங்க பெங்களூர் மனோகர பெரியப்பாக்கு இன்னைக்கு பிறந்த நாள், ஃபோன் பண்ணா பெங்களூர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கானா. பாட்டி, அவன் பழைய சோறை பிழிஞ்சு போட்டாலே பத்து நாள் தங்குவான், கறி சோறு சமைச்சு போடுறிய, ஆளை வச்சு அடிச்சாலும் அவன் போக மாட்டான். தலைவர் படம் ரிலீஸ் நேரத்தில் நீ தேவையில்லாம ஏன் டென்ஷன் கொடுக்குறீங்களோ? ஆண்டவா, ஏன் பிள்ளை திட்டுற? பாட்டி, நீ வேணா பாரு, அவன் அந்த படத்தை பார்க்க மாட்டான். தாத்தா, தூசி வெளியதானே போற, போகும்போது குப்பையில போட்டுரு. நீயே குப்பை தொட்டி மாதிரி தான் இருக்க, உன் வாயில போடுவா? நேரம் ஆகுது, காசு கொடு. எதுக்கு? எதுக்கா? எங்களோட தலைவர் படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, அதுக்குதான். உன் தலைவர் படம் ரிலீஸ் காசு தரணுமா? என் தலைவர் ரஜினிகாந்த் படம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்க, இந்த ஊருக்கே டிக்கெட் எடுப்பேன். நீ என் சொத்தை பிரிச்சு கொடு. இந்த ஊருக்கு என்ன, இந்த ஜில்லாக்கு நான் டிக்கெட் எடுக்கிறேன். சொத்தை பிரிச்சு தரியா? என்ன சொத்தை பிரிச்சு கேப்பியா? நம்ம ஜமீன் பரம்பரையிலேயே இது வரைக்கும் வாரிசுங்களே சொத்தை பிரிச்சு கேட்டது இல்ல. ஆனா நீ எங்கெந்தோ வந்த கமல்ஹாசன் சொத்தை பிரிச்சு கேப்பியா? அப்படின்னா உலக நாயகனா இல்ல ஆண்டவரா? முதல்ல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கோ. பெரியவங்களுக்கு மரியாதை தரணும். என்னது? மோட்டர் ரிப்பேர் பண்ண போனம்பா. மோட்டர் ரிப்பேர் பண்ண போனா கிரீஸ் தானே ஒட்டணும், என்ன ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிருக்கேன்பா. நீ வேகமா பந்த வாங்கி கிளம்பு. எங்க அப்பா குடுக்கலன்னா என்ன? உன்ன பெத்த அப்பா நான் குடுக்கறேன் பாரு. இந்தா 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 போய் படுத்து பாரு. வந்து ஊத்துற மிச்சம் இருந்தா இந்த சொல்லிட்டு போகுது பாத்தியா? இது மாதிரிலாம் ஒரு பேரனை பெத்து வச்சுக்கிற பாரு நீ. சரியாதுங்களா? சனிக்கிழமை குடிக்காத குடிக்காதான்னு கேட்கவே மாட்டியாப்பா. உங்க வீட்டு பொம்பளைங்களை பம்பு செட்டு பக்கம் அனுப்பாத அனுப்பாதன்னு சொல்லுகிற கேக்குறா? என்ன எப்ப பார்த்தாலும் கெட்டவனாகினே இரு. மஞ்சக்கிளி, தாத்தாவுக்கு கொஞ்சம் மோர் எடுத்துட்டு வாமா. எனக்கு எதுக்கு பாடி அவர் மஞ்சக்கிளின் பேர் வச்சாரு? நான் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நான் வயசுக்கு வந்து 2 வருஷம் ஆகுது, இப்ப சொல்லு. உங்க தாத்தா
சின்ன வயசுல துணி துவைக்கிறவங்க பொண்ண லவ் பண்ணாரு. அந்த பொண்ணு பேரு தான் மஞ்சக்கிளி. அந்த மஞ்சக்கிளி கிட்ட ஏதோ இங்கிலீஷ்ல எழுதி கொடுத்தாரு. உடனே அந்த பொண்ணோட அப்பா அதை புடுங்கிக்கிட்டு வெள்ளக்காரியோட போர்வைய உருவி இத கொஞ்சம் படிச்சு சொல்லுங்கன்னு கேட்டாரு. அந்த நேரம் வெள்ளக்காரன் உள்ள வந்துட்டான். வெள்ளக்காரி அரையும் குறையுமா லெட்டரோட இருக்கிறத பார்த்து சுட்டுட்டான். மஞ்சக்கிளியோட அப்பாவை தொவை தொவன துவச்சி ஊற விட்டே துரத்திட்டான். நான் உனக்கு அழகா இருக்கா நீனு பேர் வைக்கலாம்னு நினைச்சேன். இல்ல இல்ல, இதுக்கு மஞ்சக்கிளி பேரே பரவாயில்ல. ஏப்பா என்னாச்சு? வைரத்தை கையில வச்சுக்கிட்டு எங்க நிக்காம நேரா வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு. பாய் அடிங்க, வாய மூடிக்கிட்டு இரு. பரமே, காணகாபத்தூர் ஜமீன் மாளிகை, இங்க ஒரு பரம்பரை கத்தி இருக்கு. அந்த கத்தி மட்டும் நம்ம கையில கிடைச்சது, அடுத்து இந்த ஏரியாலயே நம்மதான் பெரிய கோடீஸ்வரர். அந்த கத்திய வச்சு எப்படிப்பா கோடீஸ்வரன் ஆக முடியா? பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஜமீனை சேர்ந்தவங்க வெள்ளக்காரனுக்கு பயந்து தங்க சொத்துக்களை பாதுகாக்க வைரம் வைடூரியம் தங்க நகைகள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல புதைச்சி வச்சு அந்த மேப்ப அந்த கத்திக்குள்ளதான் மறைச்சு வச்சிருக்காங்க. ஏன்பா அதெல்லாம் உனக்கு எப்படிப்பா தெரியும்? என் தாத்தாவோட தாத்தா தான் அந்த மேப்பவே கத்திக்குள்ள வச்சவரு. அட போப்பா, பழம் பெரும் பொருள் கண்காட்சி நடக்குது. உங்ககிட்ட பழங்காலத்து கத்தி இருக்குதாம, அத கொஞ்சம் குடுத்தீங்கன்னா. எங்க கண்காட்சியில நாலு நாள் வச்சிருந்துட்டு திருப்பி பத்திரமா கொண்டு வந்து குடுத்துறோம். அதுக்கு தொகை வேணா தரங்க. எந்த கத்தி கேக்குறான்னு தெரியலையே. அது எங்க பரம்பரை கத்தி, அத எடுக்கணும்னா பூஜை எல்லாம் பண்ணணும். அது சரி, அந்த கத்திய பத்தி உங்களுக்கு வேற என்னவெல்லாம் தெரியும் சொல்லுங்க பாப்போம். உங்க தாத்தாவோட தாத்தா நாதமுனி மார்கண்டியன் சாமி காலத்துல செஞ்ச கத்தி சார் அது. ரத்தசாமி நாதமுனி, வாசுதேவ நாதமுனி அந்த பரம்பரையை அதை உபயோகப்படுத்தி கடைசி அந்த அரண்மனையில வச்சு பாதுகாத்து வந்தாங்க சார். உங்க தாத்தா பெத்தநாத நாதமுனி ஒரு நாள் கத்திய உள்ள சொருகும் போது அறுத்துக்கிட்டாரு. அப்ப நாங்கெல்லாம் எப்படி சார்? அவர் தொடர அறுத்துக்கிட்டாரு சார். ஏய் படிக்காத கழுதைகளா, கத்தி எங்கடா வச்சிட்டு போனீங்க? இவ்வளவு கரெக்டா சொல்றிய, தள்ளு நீங்க சிவாஜி ரசிகருங்க. ஒரு ரஜினி ரசிகனை பார்த்து சிவாஜி ரசிகங்க. ரஜினி பேரே சிவாஜி ராவுங்க. ராவோட ராவா பாலச்சந்திர ரஜினின்னு பேரை மாத்தி வச்சுட்டாரு. ஓ, உண்மையான பேரு சிவாஜி ராவ். ஆமாங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த கத்தியை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா கண்காட்சியில வச்சிருவோம். சரி தம்பி, விலை மதிப்பு இல்லாத அந்த கத்திய உனக்கு நான் குடுக்கணும்னா அதுக்கு பதிலா ஒரு விலை மதிப்பு இல்லாத பொருளை நீங்க காட்டணும் இல்லையா? வாஸ்தவம் தான். என்ன வாஸ்தவம்? வாஸ்தவம் அவன கார பங்களாக்குள்ள கொண்டு காமிச்சிட்டு கத்திய புடிக்கிட்டு அப்படியே ரிவர்ஸ்ல போயிடலாமா? நம்ம கிட்ட வேற எதுவுமே இல்லையாப்பா. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. வண்டி ஓட்டி பேமெண்ட் வாங்கியாச்சு. டைமுக்கு டைமண்ட் டெலிவரி பண்ணலாம்னு வெச்சுக்கோ. நம்ம எல்லாரையும் போட்டுவாரு. டைமண்ட் கொண்டு போய் அவன் காட்டி குடுக்கிற மாதிரி குடுத்து கத்திய உருவிட்டு வந்துருங்க. அட்டனி, அந்த ஆள் டைமண்ட புடிக்கிட்டு உங்களை எல்லாம் ஏமாத்திட்டாருன்னா? ஆசா, அவரு ரஜினி ரசிகர் பா, டைமண்ட்லாம் ஆசைப்பட மாட்டாரு. கொட்டி கையில காட்டுற கத்தி குடுங்க, இல்ல நீங்க வெளியே போயிருங்க. கொடுத்துடுறா.
இந்த பிபி மாத்திரை போடுங்க. அந்த பாய் உனக்கு ஃப்ரெண்டு தானே? அந்த பேய் சவகாசி நீ நமக்கு எதுக்குடா? நான் என்ன சொல்றேன்னா, அவன் கையில கால விழுந்தாலாவது உங்களை மன்னிச்சு விட்டுருவான்ல. டேய், அவன் கால நான் எதுக்குடா விழுகுனா? கத்தி சேர்த்தானே, டைமண்ட் கையில இருக்குல்ல. யாருகிட்ட கல்கண்ட கொடுத்து ஏமாத்திருக்க? இது எப்படி இருக்கு? எனக்கப்ப கத்துறா, என்னடா பண்ணீங்க? போச்சு, ஐயையோ, என் டைமண்ட் போச்சு. போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஹாஸ்பிடல் எல்லாம் சரியா போயிடும். எப்படி காப்பாத்துல? இது என்ன நினைச்சா காக்காவளி போந்தா படுத்து கிடக்க கத்திய குடுத்து காப்பாத்த போனோமியா? என்ன வைரம்? இல்ல, வைரம் பாந்த கட்டன்னு சொல்றோம். நான் அப்பயே சொல்லல. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் கதிரே, நான் பால ஊத்திலாமா? இது ஒரு நாள் எப்படி தாங்க முடியல கதிரே? டேய் கதிரே, இது பால் எடுத்துட்டு வாடா, பாப்பா ஊத்தணும். வந்து ஊத்துற மிச்சம் இருந்தா முன்னாடி பண்ணாத நல்லதுக்கு இல்ல. சுத்தமா நடிப்பு வரல. தாத்தாப்பா? ஏய், அவன் என் தாத்தனே இல்லையா? என் தலைவன் படம் பார்க்க கூடாது சொல்லி பிளான் பண்ணி செத்துருக்கான் சூசைடு கிழவன்.
எப்படி நெய் பண்ண பிடிக்க லேட் ஆகும், அதுக்குள்ள படம் பார்த்து முடிச்சுட்டு வந்துடும். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. போ 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 ஒரு முக்கிய அறிவிப்பு, காலை காட்சி ரத்து செய்யப்படுகிறது. படப்பெட்டி இன்னும் வராத ஆரம்பிக்கும். கூட்டம் அவர் அதிகமாவது ஏமா, ஏன் என் வீட்டுல வந்து நின்று அழுகிற கேக்குறல்ல? ஏய், ஏண்டா அழுகுறீங்க? ஏன் அழுகுறீங்க? டேய், நீ காட்டு கத்து கத்துனால எவனுக்கும் கேட்க போறதில்ல. யாருடா நீ? ஏன் ஜமீன்ல வந்து என்னவே டேய்னு கூப்பிடுறது? என்னடா இது, சாணி தேய்க்கிற இடரா கால? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க எம்ம தர்மராஜா மேலேயே கைய உங்க நான் சித்திரகுப்த. நீ சித்திரகுப்தன்னா இவன் எமனா? பின்ன என்ன உமனா? நீங்கெல்லாம் சினிமால பாப்பீங்களே, அந்த மாதிரி ஒரு யம தர்மராஜா நினைச்சியா? இது ஒரிஜினல். நாங்கெல்லாம் ஊருக்கு ஏத்த மாதிரி ஒரு கெட்டப்ல வருவோம். நீ என்ன அமெரிக்காவிலயா செத்த கோட்டு சூட்டு போட்டு வர்றதுக்கு? சரி, கைய கொடு. ஹாப்பி டெத் டே. போலாமா? ஏகாதசி திதியில செத்து போயிருக்கான். அதனால இந்த மனுஷனோட அஞ்சு ஆசைகளை நாம நிறைவேற்றினாதான் இவனை மேல தூக்கிட்டு போக முடியும். சோ ஃபாஸ்டா ஒவ்வொரு ஆசையா டக்கு டக்கு டக்குன்னு சொல்லு. சொல்லு சொல்லு, டைம் ஆகுது. இந்த உயிருக்கெல்லாம் எங்களால திருப்பி கொடுக்க முடியாது. எடுக்கிறதுக்கு மட்டும் தான் எங்களுக்கு பவர். வேற ஆசை 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 சொல்லு. வேலை எனக்கு சும்மா பட்டு பட்டு கேட்ட என்னால சொல்ல முடியுமா? நானு ரெண்டு மணி நேரம் கொடுத்தாத என்னுடைய ஆசையை நான் சொல்லுவேன். ஆசை முடிஞ்சு வச்சு அடுத்து. ஆசை முடிஞ்சிருச்சா? யோ, நான் நிபந்தனை தான் சொன்னேன். நிபந்தனையா? ஆசைதான். என் பழைய காதலி மஞ்சக்களிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் கட்ட வேகணும். சரி, ஓகே, அப்படியே ஆகட்டும். இவனா பாரு, அவ அந்த படத்தை பார்க்க மாட்டான். ஆத்மா சாந்தி அடையாதரா. கதிரே, வீணா ஏன் கவலைப்படுற? உங்க தாத்தா இங்கதான் இங்க ஆவியா சுத்திட்டு இருப்பாரு. அவன் மட்டும் ஆவியா சுத்திட்டு இருந்தா அவன் அப்படியே புடிச்சு குக்கர்ல போட்டு குருமா வச்சிருவான். எதுக்கு டென்ஷன் ஆகுற? தாத்தா அவன் ரெண்டு மணி எல்லாம் தூக்கிட்டுனா மூணு மணிக்கு நம்ம படத்துக்கு போயிடலாம். கதிரே, உங்க அப்பா கிட்ட பேசி சீக்கிரமா பாடிய தூக்கிடலாம். பதிலுக்கு நீ எனக்கு என்ன செய்வ? உன் பாடிய சீக்கிரம் எடுத்துறேன். இவன் கிட்ட இருக்கிற கமல் ரசிகம் மன்ற துணைத் தலைவர் போஸ்டர் எனக்கு தருவியா? கொடுத்துடலாம். அப்ப எடுத்துடலாம். நவருமா, நவரு நவரு. என்ன விளையாட்டா? விளையாடும் போது டிஸ்டர்ப் பண்ணிக்கிற? இல்லப்பா, அதாவது ரொம்ப நேரமா இருக்காரு வயசானவரு. ஏற்கனவே பயங்கர சீக்காளி வேற. ஒரு மணிக்கெல்லாம் எடுத்து ரெண்டு மணிக்கெல்லாம் இலைய போட்டுலாம் சொல்ல வந்தேன். காலையில சுக்கு காப்பி குடிச்சிட்டு சோக்காலியா இருந்தாங்க. அப்ப நான் சீக்காளின்னு சொல்றேன். பிக்காளி, எங்க அப்பா வைரம் பாஜ கட்டடா. நமுத்து போட்டி போர் கேரட். வைரமா கேரட கட்டடா சொல்லியா? வைரம் 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 கேட்டீங்க? புள்ளைய ஒரே மாதிரி இருக்கானுங்களே. ஈவினிங் ஷோ ஆரம்பிக்கிறதுக்குள்ள எடுத்துலாமே பாடியேன்னு பார்த்தோம். எங்க அப்பா செத்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல. எங்க அண்ணன் இன்னும் வந்து சேரல. அதுக்குள்ள எடுக்கிறத பத்தி பேசுறியா? எங்க அப்பா கூட சேர்த்து வச்சு உன்னை எரிச்சிருவேன். தாய ஊர்ல நெருப்புலுகிறேன். டேய் கதிரே, காலையில இருந்து என்னடா இது பஃபூன் மாதிரி ட்ரெஸ்? போய் மாத்துறா. செத்து போனி தவிர அந்த காலத்துல இந்த ஆள் லவ் பண்ணிட்டு மெட்ராஸ் செட்டில் ஆயிட்டா.
இந்த ஆளு அடிக்கடி மெட்ராஸ் போய் பாத்துட்டு வருவாரு. அப்பதான் நீ சின்ன பையன். ஐயோ, அப்ப மஞ்சள் கிளி வந்து அவர் கூப்பிட்டு ஒண்ணு கவலைப்படாதம்மா, எங்க அப்பாக்கு யார் வாக்கு கொடுத்தாலும் அது நிறைவேறாம போனதா சரித்திரமே இல்ல. ஏன்னா ஜமீன் பரம்பரை. பொண்ணு கொடுப்படி. அப்பா, நான் உங்களை நிறைய மரியாதை இல்லாம பேசியிருக்கேன்ப்பா. பரவாயில்ல, போடு. அப்ப கொஞ்ச நேரத்து படி கூட நான் உங்களை பச்சை பச்சை தெரியல, மன்னிச்சிருப்பா. நல்லா இருப்பா, போடு. ரொம்ப சந்தோஷம், என் வாக்க காப்பாத்திட்டீங்க. அப்புறம் என்ன, மாலை மாத்தியாச்சு. மாலை மாத்துன கையோட தியேட்டருக்கு போய் படம் பார்க்க வேண்டியதானே ஜோடியா? வாங்க வாங்க, இந்த ஊர்லயே இருந்தா பெரிய மனுஷா. ஆசீர்வாதம் வாங்கலாம். ஏன் எல்லாரும் காலையும் விழுந்துட்டு இருக்கா? பகல் கனவா? மதிய கனவு. இவன் காலில் கூட விழுந்த? ஆமாப்பா, இவன் காலை கழுவியே கால் நூற்றாண்டாவது. இப்பதான் கிராஸ் பண்ணி போறாளா? ஒரு நாள் ஏண்டி. சரி, இந்த சவால நீங்க தோத்துட்டா என்ன பண்ணுவீங்க சொல்லு? நீங்க எல்லாரும் மொட்டச்சின் இந்த ஊருக்குள்ள சுத்துவீங்களா? என்னது? அவனை சேடுன்னு சொல்றது தப்பு, அவன் சொல்றது கரெக்டா? டேய் நிறுத்துடா, நாங்க சவால தோத்து மொட்டை அடிச்சா முடிவளத்துக்கு 3 மாசம் ஆகும். அதே மாதிரி நீங்களும் 3 மாசம் தாவணியோட தெரியணும் ஊருக்குள்ள. சவாலா? பாத்துக்கலாம், ஆனா முடி இல்லாம உங்க மூஞ்சில எப்படி பாக்குறதுதான் தெரியல. முதல்ல உங்க சவால நிப்பாட்டுங்க. அந்த பொண்ணுக்கு நீ என்ன முறைன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. காளி தக்காளி கரெக்ட். வாங்கடா உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். உங்க பொண்ணு மாதிரியா இருந்தாலும் நாங்க தான் முதல்ல கேட்போம். அத்தை, அத அந்த மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்குல்ல, அந்த பொண்ணு எனக்கு என்ன முறை வேணும்? உன் தாத்தாவுக்கு அந்த பொண்ணோட தாத்தா அந்த முறை வேணும். எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்லவே தேவையில்லை, அவளே சொல்லிடுவாங்க. அவங்க அம்மா இந்த முறை வேணும். அப்படி எப்படி பார்த்தாலும் அந்த பொண்ணு உனக்கு. சீக்கிரம் சொல்றியா இல்ல இவனோட சேர்த்து ஒண்ணிட்டு போவா? தங்கச்சி முறை வேணும். என்னையா டல்லாயிட்ட? என்ன பிரபு புசுன்னு போயிடுச்சு? யாருடா கூறியத்த? அந்த பிள்ளையோட அம்மா காரி தானே உனக்கு அக்கா தங்கச்சி முறை வேணும். அப்படி பார்த்தா அந்த புள்ள அவனுக்கு முறை பொண்ணு எல்லாம் வேணும். எப்படி பிரபு கதையில டுஸ்ட பாத்தீங்களா? டேய், அவனுக்கு 2 வருஷம் கூட்டி குடுறான். கண்டிப்பா பிரபு. இத வேற செய்றீங்களே போ. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். நான் உயிரை சொன்னையா? தெய்வமே, மோரமாயா? ஐயோ, என் கல்யாணத்துக்கு உனக்கு மோதிரம் செஞ்சு போடுறோம் போ. உன்னை முறைச்சு பார்க்கும் போது நினைச்சேன் அந்த பொண்ணு உனக்கு முறை பொண்ணு தான் சொல்றேன் நம்பு. ட்ரெயின் வர டைம் ஆச்சு, நான் போய் பெரிய ஐயாவை கூட்டு வந்துட்டுமா? போயிடுவா. சரி, எங்க அண்ணனுக்கு பிறந்த நாளே. ஊருக்கு வர வழியில கல்பனா ஸ்வீட்ஸ்ல இருந்து ஸ்வீட் பலகாரம் எல்லாம் வாங்கிட்டு வருவான். அதனால நீ அவன் வாங்கினப்பமா விஷயத்த சொல்லு. நீ முதலே விஷயத்த சொல்லிட்டா அப்படியே பரபரப்புல வந்துருவான், புரியுதா? ஏன்னா சைட் டிஷ் இல்லாம இருக்கிறா ஐயா, என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கடா. அப்பா சைட் டிஷ் வருது, இனிமேல் பிரச்சனை இல்ல. போடு போடு பாய், தாயத்தை போடு. சே காலி, குடும்பமா இது. காலி காலி காலி, தக்காளி. காலி என்னையா
இப்பதான் நான் கஷ்டப்பட்டு என் லவ்வுக்கு ரூட்டு போட்டுன்னு இருக்கேன், அதுல உன் குதிரை வண்டிய குறுக்க விட்டு கெடுத்துறாத, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு காலி. அதுக்கு ஏன்டா கடை ஆடு மாதிரி கத்துற? இப்போ எங்க பெரியப்பாவை கூப்பிட போறல, அந்த ஆள் 6 மணி வரைக்கும் ஊரை நல்லா சுத்தி காமிச்சிட்டு சாயங்காலம் விளக்கு வச்சோன்னு கூப்பிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் போனதை நாளைக்கு தான் எடுப்பாங்க, அதுக்குள்ள என் லவ் செட் ஆயிடும். இதை மட்டும் நீ எனக்கு பண்ண, குதிரை சாணி அல்ற உன் கைக்கு கிளவுஸ் வாங்கி தரேன். அப்ப வெறுங்க இல்லையா? இல்ல உனக்கு உங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? அந்த வண்டியை யாரு வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா? பைல்வான் பொண்டாடி தானே இவங்க தாத்தா. அந்த குதிரை யாரு வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா? மிலிட்டரி பொண்டாடி தானே இவங்க சித்தப்பா. அந்த குதிரைக்கு யாரு பேர் வச்சாங்க தெரியுமா? ரேஷன் கடைக்கார பொண்டாடி தானே இவங்க பெரியப்பாயா? அப்பேற்பட்ட குடும்பத்துக்கு என்ன துரோகம் பண்ண சொல்றீங்களே? துரோகம் பண்ணிட்டு ஒருத்தனுக்கு கூட சிரிப்பு வராத அளவுக்கு ஒரு ரைமி துப்பிட்டு வாங்கடா. அங்கிள், ரொம்ப தூரத்துல இருந்து எங்க தாத்தா சாவுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி அங்கிள். ஆட என்னப்பா, நல்ல காரியத்துக்கு வரமோ இல்லையோ சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு சாவுன்னா எவ்வளவு தூரமா இருந்தாலும் கண்டிப்பா வந்துருவோம்ப்பா. அப்புறம் அங்கிள், ரொம்ப நேரம் பேண்ட் போட்டுன்னு இருக்கீங்க, தொடலாம் இருக்கும், நான் லுங்கி எடுத்துட்டு வர மாத்திக்கிறீங்களா? ஆட நீ வேற, நான் கிளம்புற அவசரத்துல உள்ள ஒண்ணுமே போடாம வந்துட்டேன்ப்பா. பெட்ராஸ்ல இருந்தா ஜெட்டி போடாம வந்திருக்க. ஐயோ கதிரு கதிரு, சரி சரி சாவுனாலே அழுதுன்னு பேசணுன்றதுல நார்மலா பேசு. அப்புறம் கதிரே தலைவர் போடாத ரிசல்ட். அடையா நீ வேற வெறுப்பேத்தின்னு அதான் கிழவ மாண்டே போட்டு எல்லாத்தையும் கெடுத்துட்டானே. மூணு நாளா ஊர்ல இல்லப்பா. ஆனா வீட்டுக்குள்ள போய் ஷூவை கழட்டிக்கிட்டு இருக்கிறேன், அங்கிருந்த பூனை ஓடி போச்சு. அந்த பூனை மேல என்னமா நாத்தம் தெரியுமா? ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட, ஒரு தொடாம பேசு, நரல்ல நாத்தடி. இனிமே தான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். ஊர்ல ஒரு இங்கிலீஷ் திருடன் இருக்கான், அவனுக்கு துக்கம் வீடுனாலே ஒரே சந்தோஷம். துக்கம் வீடுதானே, யாரும் கவனிக்க மாட்டாங்கன்னு பொம்பளையின் கழுத்துல இருக்கிற நகை நட்டு வீட்டுல இருக்கிற பண்டை பாத்திரம் எல்லாத்தையும் வாரி சுருட்டிட்டு போயிடுவான். அது மட்டும் இல்லப்பா, குழந்தைங்க போட்டுக்கிற ஜட்டியை கூட விட மாட்டான். ரொம்ப ரொம்ப கேவலமானவன். அவனுக்கு கன்னத்துல ஒரு மரு இருக்கும், தலையில தொப்பி போட்டிருப்பான், கையில தாயத்தை கட்டியிருப்பான், வரி வரி கலர்ல பனியம் போட்டு லுங்கி எல்லாம் கட்டியிருப்பான், இங்கிலீஷ் எல்லாம் ஜோரா பேசுவாயா? அதை பார்த்து நீ ஏமாந்துடாத. நீ எடுத்துட்டு போ. No thanks. Welcome. அப்புறம் கதிரே, நான் போயிட்டு சாயந்தரம் வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். அவனை பார்த்தா நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடு. சரி சரி, போ போ போ. இதுக்கெல்லாம் எப்போவோ ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அனுப்ப வேண்டியது, இன்னும் உட்கார வச்சு தேய்ச்சின்னு இருக்காங்க. Hey, shut up your mouth. Go to your father. Answer, child. Hello, Mr. English Thridan. Welcome to Mr. Hey, is my child have it? Do vara vara. Hey, Mr. என்னோட சர்வீஸ் பிடிக்கலனா சொல்லுங்க. I leave this house. கோச்சிக்காதீங்க ஃபாரின் திருடா. எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? Yeah, tell me. அது நிக்குதுல அந்த பொண்ணு. அந்த கேர்ள் செயின் இருக்கணுமா? இல்ல. கமல்? இல்ல. மோதிரம்? இல்ல. இல்ல. பர்சு? இல்ல. என்ன மனசுனா திட்டுமா பாஸ்? பெரிய காதல் மன கமலஹாசன் மனசை திருடுறான். அந்த பொண்ணு கையில வச்சு எழுதிட்டு நோட்டு, அந்த நோட்டை மட்டும் எடுத்துக்கணும். ரொம்ப சின்ன வேலை பாஸ். இத முடிச்சு கொடு. தாத்தா பாடி கழுவுற வேலை, பாட கட்டுற பெரிய வேலை. காணம் பாத்தியாடா பாஸ். தங்கம்லாம் திருட மாட்டேன், தங்கம் வீட்டுல தங்காது, சேட்டு கடைக்கு போயிரும் பாஸ். சரி, நோட்டு 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 பத்திரம். அதுக்குள்ள என் தங்கச்சி நமக்கு பாவட தாவணி கொடுத்துருவா. என்ன பிளான் பண்ணலாம்? எக்ஸ்கியூஸ் மீ கதிர், ஒரு முறை கூப்பிடுங்க. கதிர்,
ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னும் ஒரே ஒரு தடவை. கதிர், ஏன் என்னாச்சு? இல்ல, இது வரைக்கும் என் பேரை எத்தனையோ தருதல் இங்க கூப்பிட்டுருக்கு, ஆனா இவ்வளவு தரமா என் பேர் இது வரைக்கும் யாரும் கூப்பிட்டதே இல்லைங்க. ஆமா, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? நல்லா தெரியுமே. இங்க வந்ததுல இருந்தே உங்க எல்லாருமே கதிர் கதிர்னா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் இங்க இருக்க எல்லா வழியும் இழுத்து போட்டு சேரிங்க. கூடவே அப்பப்போ என்னையும் பாத்துட்டு இருந்தீங்க. ஐயோ, நான் உங்களை தப்பா எதுவும் பாக்கல, சும்மா. நான் தப்பா எதுவும் சொல்லல, ஜஸ்ட் பாத்தீங்கன்னு தானே சொன்னேன். நான் கேட்க வந்த விஷயத்த மறந்துட்டேன். கதிர், பேனா கிடைக்குமா? பேனா? பேனா நம்ம வாழ்க்கை தான் பல்பத்தோட முடிஞ்சு போச்சே. இல்லையா? இருக்கு பேனா, உள்ள இருக்கு. கவிதை போட்டியில எனக்கு பரிசா கிடைச்ச பேனா. இருங்க, அதை எடுத்துட்டு வரேன். என்ன மாதிரி கவிதை எல்லாம் எழுதுவாரு? கவிதை என்ன கவிதை? கதிர் போஸ்டர் ஓட்ட பசைய கொழுப்புவான் பாரு, அதுவே ஒரு பெரிய கலைங்க. நீங்க போஸ்டர் ஓட்டிருக்க மாட்டீங்களா? பேனா இல்லன்ட்டு வருவான் பாரு. ஒழிச்சு வச்சிட்டியா? நீ தள்ளியா? நம்ம கணக்குப்படி இங்க இன்னொரு ஆளை தூக்கணும். அதனால இந்த பேனாவை பேக்குள்ள மறைச்சு வச்சு எழுதுங்க. இந்த மாதிரி சின்ன விஷயத்துல நான் மாட்டி விட கூடாது. இப்ப பாரு அவனுக்கு இருக்கு. என்ன தேவி, பேனா சூப்பரா இருக்கு. ஏது இது? இவனது இல்ல, இது இல்ல, அவங்களோடது. எங்க நீங்க தான் கவிதை எழுதி பரிசு வாங்கின பேனான்னு சொன்னீங்க. அப்படிதான் சொன்னேன்ல. கவிதையா? இவனா? ஏன், அவங்க கவிதை எழுதுற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? இந்த கழுதை கவிதை எழுதுவான்னு நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. கவிதையா? எங்க கவிதை சொல்ல. திடீர்னு கேட்டா இது எங்க தாத்தா அங்க செத்து கிடக்குறாருங்க. தொண்டையில துக்கத்துல தொண்டை அடைக்குதுங்க. தாத்தாவை பார்த்து ஏன்பா சொல்ற? அவங்கள பார்த்து சொல்லு, அவங்க அழகா பார்த்து சொல்லு. அதானே சொல்லு. அவனுக்கு கவிதை எழுத வருமா? கிழிச்சான். அவனுக்கு அட்ரஸ் எழுத வராது, கவிதை வேற எழுதுவானா? சொல்லுங்க கவிஞரே, சொல்லுங்க. வாரங்களில் அவள் ஞாயிறு. ஏய், பேசாம போயிரு. இரடி தோர நின்னு கேக்கட்டும் கவிதைய. சிப்பி இருக்குது, முத்து இருக்குது, சங்கு இருக்கு, மாலை இருக்கு, பாடை இருக்கு. அடிச்சுடு. அப்ப நீங்க பொய் சொன்னீங்களா கதிர்? எனக்கு பொய் சொல்றது பிடிக்காது. நீ பொய் சொன்னா பிடிக்காதாண்டி. உன்னை நினைத்து என்னை மறந்தேன், என்னை மறந்து உன்னை நினைத்தேன். கண்களில் கண்டேன் கடலின் அமைதியை, கரையில் நின்று உன் அலைகளை உரசிக்கொண்டே உறங்குவேன். இமையின் தூரிகைகள் தூசி தட்டும் வேலை பார்க்கும் தொண்டர்களோ, உன் புருவ வளைவில் பறவை பறக்கிறது. வரைந்து வைத்த இதழில் வஞ்சமில்லா இனிப்புகள் வரிக்கு வரி கொட்டி கிடக்கிறது. நுனிமூக்கின் ரத்தம் கக்கும் பக்கம் கோபத்தில் முக்கள் சுமந்த கூர்மை கூட்டங்களோ, கன்னத்தில் தவழும் வண்ணத்தில் வழுக்கி விழுந்ததே என் எண்ணங்கள் பள்ளத்தில். காதின் மடலை தொட்டு பார்த்த ஒளிகள் கட்டுக்கிடாத தாளம் போட்டு இசைக்கிறது. உன் வரிசை பொற்களின் சிரிப்பில் வலுவிழந்து என் சிந்தனை உன் வட்ட முகத்தில் வளைந்து விட்டேன். உன்னை நினைத்து என்னை மறந்தேன், என்னை மறந்து உன்னை நினைத்தேன். இதுக்கு மேலேயுமா அவனை லவ் பண்ணாம இருப்பா? பாருங்க, என் ஆசையில வேணாலும் ஒண்ணு குறைச்சுக்க, ஆனா என் பேத்திதான் ஜெயிக்கும். மதியால வெண்டிட்டான்னா என்ன பண்ணுவ? என் பேரனுக்கு தான் மதியே கிடையாதே. உன் பேரனாச்சே எப்படி இருக்கும்? உங்க படுக்கு ஆச்சே,
இந்த மாதிரி ஒரு கவிதையை நான் கேட்டதே இல்ல. தேங்க்ஸ் கதிர். கவிதை வேணா வந்தாக்கலாம். அந்த பேனா எந்து? நான் சொல்லல. ஏய் கதிர், I'm completely impressed. இம்ப்ரோஸ்ன்றீங்களா? அது என்னங்க? இம்ப்ரோஸ் இல்ல, இம்ப்ரெஸ்ட் சொன்னேன். அப்படினா? அப்படினா நீங்க என்ன கவர்ந்துட்டீங்கன்னு சொல்ற. கவர்ந்துட்டனா? கவர்ந்துட்டீங்கன்னா அது உன் மனசுல. சொல்லுங்க சொல்லுங்க. அப்பா கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். அந்த ஜெட்டி போடாதவன் தொல்லை தாங்க முடியலடா. சத்தியமா எங்களால நம்பவே முடியலடா. எப்படிடா இவ்வளவு பெரிய கவிதையை மூச்சு விடாம சொன்ன? எங்க சுட்ட மச்சான்? டேய், சுட்டது மூளையில இருந்து வரும், பட்டு தண்டா இதயத்தில இருந்து வரும். என்னுடைய தேவிக்காக இத கூட நான் சொல்லலாம், அப்புறம் என் லவ்ல என்னடா அர்த்தம் இருக்கு? இது எங்கிருந்து சுட்டேன்? ஜவ்வாத கரைச்சு ஊத்த வேண்டிய உடம்புல உன் எச்சட்டிய ஊத்திட்டு அவர் ஏதோ பிஸில பண்ணிருப்பாரு. என்ன கைக்கு நாளா கைட்டா இவன் பிஸி? வந்ததுல இருந்து ஓசில எட்டு டீ குடிச்சிருக்காங்க. இவன் வேண்மிட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க. அது சாவு வீட்டுல டீ கொட்டுறது அமங்கலம். அத விட பெரிய அமங்கலம் வயசு பொண்ணு மேல கொட்டுறது. அதுக்கு என்னன்னு சொல்லி முறா திமங்கலம். அதுக்கு நீ அவள ரூம் கூட்டிட்டு போகணும். ஏங்க, ஊருக்குள்ளே இவர் தாங்க பெரிய மனுஷன். இவர் எது சொன்னாலும் கரெக்டா இருக்கும். நீங்க என் கூட வாங்க, அந்த டிரெஸ் நான் சரி செய்யறேன். வாங்க வாங்க வாங்க. பழி வாங்குறோன்னு சொல்லிட்டு உதவாக்க பார்த்தோம். நல்ல வேலை. வாங்க, தங்கச்சோட டிரெஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு. அம்மா, ஏண்டா கிழவா, நான் ஒரு ஜெட்டி கேட்டா வாய் கோணையா போற அளவு திட்டுவேன். உன் பேத்திக்கு மட்டும் ரக ரகமா எடுத்து கொடுத்துருக்கியா? ஆமாங்க, எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி. அவ ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கறதானே அண்ணனுடைய கடமை. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு மஞ்சள் கலர் சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன். இந்த சுடிதார போட்டுங்க. நான் மெட்டீரியலாக வாங்கி கொடுத்தேன், அவள் தாவணி தச்சிட்டு இருக்கா. உங்களுக்கு தாவணி தான் ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் செலெக்ஷன் ரொம்ப அழகாக இருக்கு. தேங்க்ஸ் கதிர். ட்ரெஸ் மாற்றணும். மாற்றுங்களேன். அது இல்லை, ப்ரைவசி. ஓ சாரி, மறந்துட்டேன். இல்லை, நீங்கள் வெளியே போங்க. நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணா நான் வெளியே இருக்கணும்ல. நான் வெளியே இருந்து பாத்துக்கிறேன். காது கேட்காது, அதனாலதான் கூப்பிட்டேன். நான் உள்ள சாவிய மறந்து வச்சுட்டேன், போய் எடுத்துட்டு வரட்டுமா? இன்னும் கொஞ்சம் நேரத்துல உன் சாவையே எடுக்க போறாங்க. அதுக்குள்ளயும் உனக்கு சாவி கேக்குதா? வா, போய் எருமையை கழுவலாம். Thank you.
என்னங்க நீங்க உங்க அண்ணனை புரிஞ்சிக்கவே இல்ல. இந்த மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு நீங்க குடுத்து வச்சிருக்கணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு அண்ணன் இல்லன்னு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? இஸ் சோ ஸ்வீட். தேங்க்ஸ். அவ்வளவுதானே? இவனே அண்ணன் கூப்பிட்டு போங்க. கூப்பிட்டுதா போச்சு. என்னங்க வாய கழுங்க சனிக்கிழமை அதுவுமா? நீங்க எனக்கு தூரத்து முறை பொண்ணுங்க. நீங்க எல்லாம் என்ன அண்ணன் கூப்பிட கூடாது. நீங்க கீழே வாங்க, நான் உங்களுக்கு நிறைய கவிதை எழுதி வச்சிருக்கேன். அதுங்களை பார்த்தாலே கெட்ட புத்தி வருவாங்க. எம்மே நல்ல புள்ளையா இருந்து சாப்பிடறோம். சாப்பிடு. இதா எனக்கு அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது, எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மண்டி உங்க அப்பா என்ன பண்றாரு? உக்காந்து அழுவலா கிளி. தச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி விக்கு வாங்கி தள்ள மாட்டேன்னு அவசரமா டெத்துக்கு வந்துருக்கீங்களே, யாரு நீங்க எல்லாம்? இவங்க அக்கா, இவரு தம்பி, நான் பெரியப்பா, அவர் சித்தப்பா, பெங்காலில இருந்து வந்தவங்க பங்காளிங்கப்பா. இப்படி ஒரு காம்பினேஷன் நான் கார்ட்டூன்ல கூட பார்த்தது இல்ல. சா வீட்டுல வந்து இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களா மனசாட்சி இல்லையாடா? ஆமா, நீ இவ்வளவு பேசுறீங்க, நீங்க என்ன அண்ணன் தங்கச்சி? இருக்கலாம் இருக்கலாம். ஏய், ஆமை முட்டை மாதிரி மூஞ்ச வச்சீங்கன்னா அண்ணன் தங்கச்சா? நாங்க வேற முறை. இது அசிங்கம் உனக்கு தேவையா? தேவையா பாரு, அவங்க ரெண்டு பேரு கமலஹாசன் சீதேவி மாதிரி இருக்காங்க. ஜோடி பொறுத்த அவ்வளவு அருமையா இருக்கு. கட்டிக்க போற ஜோடியா இருக்கலாம். அந்த புள்ளி போட்ட ஓனாம் பத்தியா ஒரே டைலாக்ல எங்களை சேர்த்து வச்சுட்டான். நீங்க எல்லாம் பாருப்பா, மூணு பேருக்கு 300 வித்தியாசம் இருக்கு. எனக்கு என்னமோ இவங்க மேல சந்தேகமா இருக்கு. அவங்களுக்கு சந்தேகப்படலாம், நேரம் இல்ல. அங்க பாரு, ஸ்ரீதேவின்னு சொன்னா லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நீங்க ஸ்ரீதேவி மாதிரியே தான் இருக்கீங்க. வெளியே பொம்பளைக்கு ஆம்பளை வேஷம் போட்ட மாதிரி பல பேரை கூடு போட்டவன். பணத்தை அறுத்து வயிறு தடுக்கிறதா சாதாரண விஷயம் கிடையாது. டாக்டர் வர்றதுக்குள்ள நான் 4-5 பாடி அறுத்து வைக்கணும். சட்டு புட்டுன்னு சொல்லு, பட்டுனு முடி. இந்த பாரு, உனக்கு வேணா எனக்கு வேணா ஒரு 5000 தரேன், வச்சுக்க. என்னது 5000? என்ன ஆட்டை அறுத்து ஓட்டி எடுக்க போறோம்? பணத்தை அறுத்து டைமண்ட் எடுக்க போறியா? ஒப்பாரி வேறு வைக்கணும். சரி, அதுக்கு ஒரு 1000 மேல வச்சுக்கவா. எவடா போயிட்டானா? நாட்டுக்கோழி முட்டை புரி கிழங்கு சாப்பிட்டாரு. ஏமா அதெல்லாம் கேக்குறேன், சாப்பிட்டு இருந்தானா? தீனி பையில போய் நிக்கும், இல்லன்னா சிறுகோடலுக்கு போயிடு. எங்கன்னு தெரிஞ்சாதான் கரெக்டா அறுத்து எடுக்க முடியும். இப்ப நான் அந்த பக்கம் போறோம். எப்படி போறோம் பாரு. இப்போ
செத்ததுக்கு அப்புறம் ஏதாவது சாப்பிட்டாரு போறேன். இவனுக்கு வலது இடதே தெரியலையா? கொஞ்சம் கூட ஈவ இறக்க இல்லாம தாத்தா செத்த அன்னைக்கு சவால் விட்டுட்டு இருக்கானுங்க. நம்ம விசுவாசத்தை காமிக்கிற நேரம் வந்தாச்சு. பெரிய சீக்கிரமா கூட்டு போறிலிருந்து வைரத்துல எடுத்து விடலாமா? அதெல்லாம் நானு வந்தாலிருந்து பாத்துட்டு வாமா பண்ணிட்டு இருக்கேன். இல்லம்மா ஒழுங்கா அந்த கோபால் கூப்பிடு, இல்ல எல்லாத்தையும் புடி போட்டு போயிட்டு கோபால் கோபால் புடவையில்தான் நீ அழகா இருக்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவே. நம்ம ஊர் பொம்பளைக்கு ரொம்ப பாவம்பா, இதெல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இத பத்தி மாத சங்கத்துல பேசணும்பா. வந்துட்டான் ரைசா கழுத்தி வாங்க. எங்க போயிட்டு வரீங்க கிளே? இவங்களே தூரத்து சொந்தக்காரங்க, அவங்களோட பாத்ரூம் போயிட்டு வந்த. தூரத்து சொந்தக்காரங்கன்னா இப்படி தூரம் வைக்கணும், இப்படி பக்கத்துல வச்சா அங்க தொட்டு இங்க தொட்டு அப்படியே கசமுசாயிடும். மஞ்ச கிளே கொஞ்சம் அப்படி வந்தீனா ஒரு ரகசியம் பேசலாமா? நானே உங்க அப்பா சத்த துக்கத்துல இருக்கப்பா, அழுவ கொஞ்சம் பாக்கி போய் அழைச்சிட்டு வந்துடுறேன். என்னங்க விட்டு போகிறீங்களே? வயிறு மட்டும் கிடைக்கிறேன், இவனை தாழ்த்துறான். பயமா இருக்கு என் பயமா இருக்கு இடின்னு அவ்வளவு பயமா இடி? அது இடி இல்லப்பா பேடி. அடி வாங்க மெதுவா பேசுங்க. அன்னைக்கு போட்டி நடக்கும் போது உங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு தப்பிச்சு ஓடி போல. எனக்கு சமாதி கட்டாம விடாதுங்க போல. சின்ன வயசுல பந்தியம் கட்டி மூணு நாள் எனக்கு பாவடதாவணி போட்டு வீட்டுல உட்கார வச்சா, இந்த தடவை நம்மள மூணு மாசம் பாவடதாவணி கட்ட வச்சிருவான். கட்ட முடியாது அந்த சண்டைக்காரன் கால விழுந்த சண்டைக்காரிய கால விழுந்துடலாம். சுமாரா தான் பொண்ணு. என் சந்தோஷத்துல சாணி அடிக்கிறதுக்குன்னே கூட இருக்கிறீங்கல்ல. டேய் மஜ்னு கிட்ட போய் லைல அசிங்கமாகறான்னு சொல்லும் போது மஜ்னு என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னா? அவளை என் கண்ணால பாருங்க, அப்பதான் அவன் எவ்வளவு அழகுன்னு தெரியும். இன்னைக்கு அவங்க கிட்ட நீ அடி வாங்கின உன் கண்ணே உன்னால பார்க்க முடியாது. சொன்னா கேளு. அப்புறம் அவடி தோத்துட்டீங்கன்னா நீங்க தாவிதான் கட்டிக்க வேண்டியதா இருக்கும். அக்கா உங்ககிட்ட தாவணி இருக்கு? யார பார்த்து தாவணி கட்டிக்க சொல்றா?
அவனை கூப்பிட. நீயே அடிச்சு அவனை தாவணி கட்டி விடுற. டேய், யார் வீட்டுக்கு வந்து யார தாவணி கட்டி சொல்ற? டேய், அவன் நாது முடி செமில் பரம்பரடா. நீ வேணா என் கிளி போய் எடுத்து கட்டிக்கோ. போடா. ஏய், நார்னா குடும்ப மாசம் இந்த பூச்சாண்டி கட்டுறீங்களா? ஒளிஞ்சிருக்கிற உன் பையனை வர சொல்லு. அவன் அடிச்சு இங்கேயே தாவணி கட்டி விடுற. போட்டிக்கு நான் ரெடி, உன் புள்ள ரெடியா கேளு. நீங்க ஆசையா வாய் கொடுத்த மஞ்ச போட்டு ஊறிட்டு இருக்காருங்க. பாத்துட்டு இருக்கீங்களே, எந்திருங்க. டேய் கஜரே, ஜமீன் மேடத்தை காப்பாத்துக்கு வெளியில வரா. நம்ம யாரு? எங்கடா இருக்க? ஆரம்பிச்சிடலாமா? எங்க தாத்தா கும்பிட்டு வர. தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கப்பாங்க. சடி போட தடி போடவா போவாதுன்னு சொல்லுவாங்க தாத்தா. கூட சேர்த்து தூண்டு போயிடாங்க. தங்கச்சி ரெண்டு வார்த்தை பேசி வீட்டுல சாவு இருக்கும் போது அண்ணன் சண்டை போட ஒரு நீலாம் கூட போட்டு தங்கச்சா. சோ வீட்டுல இருந்து உங்க பைய அடி வாங்க பாரு. நான் போய் அவன் உடம்புல போட்டு சண்டை போடுறேன். இது எப்படி இருக்கு?
தடவோட்டி ஓடுறப்போ இடைவேளையில பிறந்தான். அதான் அவங்க அப்பா அவனுக்கு இடைவேளைன்னு பேர் வச்சிருக்கான். மானிட ஜந்து காணவில்லை. எங்கோ சில்க் வாரை அடிக்கிறது. ஏஞ்சல் ஏஞ்சலோ ஊஞ்சலோ உட்கார்ந்து பாக்கலாமா? படுத்துக்கிட்டு கூட பாக்கலாம். ஐயோ அடுத்த சோழ பாக்கலாமா? இவனோட தெரிஞ்ச அவளியா அவன் அப்புறம் தூக்கி வந்தா முத இவன தூக்கம் தான். கபாலி சௌக்கியமா இருக்கியா? எங்க அப்பா எப்படி இருக்காரு? அப்பா அவரு என்ன ஏன் சொல்றது? சரி கவலைப்படாத, அப்பாக்கு காசில இருந்து ஒரு காசு பாலை வாங்கிட்டு வந்திருக்கேன். சரிங்க ஐயா. அத போட்டுட்டு படுத்தாருனா எழுந்துக்கவே மாட்டாரு. இப்பவும் தூங்கிதான் இருக்காரு, எழுந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. என்னடா கண்ண கசக்குற தூசியா? இல்லங்க ஐயா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பாக்குறேன். அதான் ஆனந்த கண்ணி புலங்களே. அம்மளு பாத்ரூம் போயிருக்கா, வந்த உடனே போயிருவோம். அது யாருங்க? அட உன் புது அண்ணிடா. அண்ணியா? ரெண்டாம் தரம். அதாவது நம்ம ஊர்ல கவர்மெண்ட் ஆளுங்க ரோட்ல வேலை செஞ்சு முதல் சவரை எழுப்பிட்டு இருக்காங்க. அங்க ஃபேக்டரி வருது, அதனால நம்ம எல்லாம் ஊரை சுத்தி தான் போனோம். தெரியாம நீங்க பாக்கத்தான போறீங்க. என்ன எல்லாரும் சிலுக்குக்கு ரூட் விடுறீங்க? அவன் நம்மால மேல புக் பண்ணிருக்கேன். எப்படிதான் வேலைய தும்சம் பண்ண ஏதோ ஒண்ணு உள்ள பூந்தா மாதிரி இருந்துச்சு. அந்த வேலை போட்டு சம்மடி அடிச்சேன். அதுக்கப்புறம் தியேட்டர்ல பாட்டு கேட்டா மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் ஒண்ணுமே புரியலடா, ஒரே குழப்பமா இருக்கு. காதலங்கிறது வீரனா கோழியாக்கும், கோழியா வீரமா? சில பேரை பைத்தியமாக்கும். சுமார் இருந்தாலும் நீ தலைவர் கமல் மாதிரி அடிச்சிருக்கலாம். ரஜினி மாதிரி அடிச்ச? நான் ரஜினி மாதிரி அடிச்சா? ஒருவேளை கிழமை உள்ள பூந்துட்டானா? என்ன
சமைப்பாரா? ஆமா. வா கதிர், சமைப்பீங்களா? ஆ, கால்ல கூட கறி குழம்பு சமைச்சேன். நீங்க வாங்கல? வாங்க, என் கூட வாங்க. நீங்க மஞ்சக்கிளி வராம பாத்துங்க. வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. சாவ வீட்டுல கறி குழம்பு சாப்பிடுறது தப்பு இல்லையா? அட, நம்ம வீட்டுல சாப்பிடுறது ஒண்ணும் தப்பு இல்லைங்க. இந்தாங்க, நல்ல இளம் ஆட்டை வெட்டி அதுல வெண்ணைய தடவி விபூதி குங்குமம் சந்தனம் எல்லாத்தையும் பூசி. ஒரு நிமிஷம், விபூதி குங்குமம் சந்தனமா? என்னங்க ரெசிபி இது? அதெல்லாம் சட்டில தடவணும் இது. அதுக்கப்புறம் அதுல கடலப்பருப்பு தோரம் பருப்பு எல்லாம் போட்டு. கடலப்பருப்பு தோரம் பருப்பா? என்னங்க சொல்றீங்க, இது கறி குழம்பு தானா? அப்படியே சொன்னேன். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணாம நம்ம ஊர் ஸ்டைல்ல பண்ணிருக்கேன். நீங்க சாப்பிட்டு பாருங்க, அப்பதான் டேஸ்ட் தெரியும். வாசனை மிக்ஸ் ஆகுது. எங்க இருந்து வருது? செத்தம் ஏதாவது ஏன் போட்டானா? அடுப்பாங்கிற வாசனை வேற வாசனை கெடுத்துட்டு இருக்காச்சே. காலையே என் பாட்டி சொன்னாங்க, உன் கையால சமைச்ச சாப்பாட சாப்பிட போற அந்த மகராசி யாருன்னு. பாவம், போய் சேர்ந்துட்டாங்க. எங்க செத்து போனது? உங்க தாத்தாங்க? ஐயோ, ஆமா இல்ல, இது முட்டை வைக்க மறந்துட்டேனா, அதுல கொஞ்சம் மாத்திட்டேங்க. சாப்பிடு. நிறைவேறும், கவலைப்படாது. இப்ப நீங்க உறிஞ்சது எலும்பு இல்லைங்க, எலும்பு இல்ல, நல்லி எலும்புன்னு சொல்ல வந்தேன். நீங்க சாப்பிடுங்க. நல்லியும் பிரமாதம் இதுவே எனக்கு போதும். காஞ்சி மிளகா மூஞ்சி பார்த்துட்டாலே இந்த சாப்பாடு சாப்பிட்டு ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை என் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என் பொண்டாட்டி வைக்கிற கறி குழம்பு நாலு ஊருக்கு வாசனை தூக்கு தூக்குன்னு தூக்குன்னு பொண்ணை தூக்கலாம் பேசி என்னை இறக்கி பேசுறதே இந்த ஆளுக்கு வழக்கமாக போச்சு. வெறும் வயிற்றோட பொண்ணு பையன் அந்த பாவ சாபெல்லாம் உனக்குதான். அதான் ஒரு வயசு ஆட்டு போடலாமு. உண்மையாவா சொன்னாரு? என்னதான் பையன் சமைச்சு போட்டாலும் பச்சை தவளைய முழுங்கின மாதிரி உம்முன்னு உருன்னு இருப்பான். என்னைக்காவது மூஞ்ச பார்த்து சொல்லக்கூடாது. சொல்ற மாதிரியா இருக்கும் மூஞ்சி. நான் சாப்பிட்டுமாக்கா? சாப்பிடு சாப்பிடுமா, எல்லாத்தையும் நல்லா போட்டு சாப்பிடுறீ. குச்சப்படாம மெதுவா மெதுவா சாப்பிடு, குத்திக்க போகுது. சாப்பாடு நல்லா இருக்கா? ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் கொடுத்துட்டு போய். என்ன ருசியா இருக்கா? உன் அக்கா வாடி என்ன கொடுத்து வச்சிருக்கணும். போய் உட்காந்து ஆடி வந்துடுற. சரி சரி, நான் எங்க துண்ணு விடுறா பாரு, நல்லாதான் செஞ்சிருக்கா. உங்க தங்கச்சி நல்லா சமைப்பாங்களா? அவளுக்கு கரண்டியே பிடிக்க தெரியாது. போதும் கதிர், உங்க பேச்சு மாதிரி கறி குழம்பு சூப்பரா இருந்துச்சு. நீங்க சாதாரண கதிர் இல்ல, சகல கலா கதிர். தேங்க்ஸ் கதிர். உங்க கை காஞ்சி கொடுங்களேன். முத்தமே கொடுக்க போறாடி. அப்படியே எங்க பாட்டி கைப்பக்குவம். உங்க பாட்டி இப்படிதான் சமைப்பாங்களா? சொல்லுவா சாவச்சிரவுன.
என்னங்க மலை பாம்பு மாதிரி நெலிஞ்சினே இருக்கீங்க, மறுபடியும் பசிக்குதா? அட ஏங்க நீங்க வேற, நானே சாப்பிட்டு சாப்பாடு ஜீர்ணாகாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்ப என்ன ஜீரண ஆகணும் அவ்வளவுதானே, ஒரு ஜீரண குத்து போட்டா ஆக போகுது. ஜீரண குத்தா? ம், ஏய் ஆண்டனி, ஒரு ஜீரண குத்து போடுறா. பட்டா பச்சே. அம்மா, என்னடா இது கூத்து? இல்லம்மா, காதிர் கதிர் தான் டான்ஸ் ஆடுறேன். அக்கா, நான் சூப்பர் சூப்பர் ஆஸ்ட் இது புலியூர் சரோஜோட அஸ்டன்ட், டான்ஸ் கேட்டாங்க அதான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். தப்பா அக்கா? ஏ தப்பு தாண்டா, சாவு வீட்டுல வந்து சாவு குத்து ஆடலாமா? நீங்க சாவு குத்து இல்ல, ஜீர்ண குத்து. என்ன ஏதோ பேசிட்டே இருக்க? என் பேத்தி எப்படி கோத்துட்டா பாத்தியா? நீ எது பேசினாலும் நான் கேட்டு சும்மா இருப்பேன் நினைப்பா மனசுல. இப்பதான் பாக்குற இவ்ளோ நல்லா ஆடுற, என்னைக்காவது ஒரு நாள் பெத்த அம்மா என் கண் முன்னாடி ஆடி காமிச்சிருக்கியா? என்ன ஆட்டம்! எப்ப வாச்சும் வீட்டுல ஆடி இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், நானும் அப்பாவும் எவ்வளவு ரசிச்சிருப்போம். சாரிமா, இனிமே ஆடுற. எவ்வளவு நல்லா ஆடினாங்கல்ல, ரொம்ப ஆடுறா. மஞ்ச கிளி இன்னும் மூஞ்சி மழையில நினைஞ்ச கிளி மாதிரி ஆயிடுச்சு. ஆவா கிடக்குற கதிரேக்கா, நான் வரும்போது நீங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்டெப் போட்டுருந்தீங்கல்ல, அழகா இருந்தது. எனக்காக இன்னொரு வாட்டி ஆடிக்காமீங்களா? கிளி, நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, நம்ம தோல்வி ஒத்துக்கலாமா? நான் வேற ஆடி காலை உடைச்சுக்கிட்டேன். அவன் ஒத்துக்கிட்டாலும் விடமாட்டாண்டி. நான் நாலாவது படிக்கும் போது நோட்ல மயில் இருக்க வச்சு குட்டி போடுமா போடாதான்னு போட்டி வச்சுக்கிட்டோம். அது குட்டி போடவே இல்ல. அதுக்கு அவன் முடிவு ஒட்டா ஒட்டிட்டான் தெரியுமா? மயில் எப்படி குட்டி போடும்? நொன்ன. அப்ப தெரியல, இப்ப தெரியுதே. ஏய், எனக்கு குட்டி போட்டுச்சுடி. ஏய் சுமாரே, எப்படி போட்டுச்சு? அந்த மயில் எங்கடா இருப்பா? என்ன கிட்ட வந்து பேசுற? ஏய் மயிலடி, மயில். ஓ, அந்த ஜுல்ல மயிலா? அவள கேக்குற, வர சொல்லு, சொல்றேன். சீக்கிரம் வர சொன்னாரு. ஒரு நோட் புக்கு பேனாவும் சார் பண்ணுங்க. எடுத்துக்கிறீங்களா? ஸ்னேக் லெக்ஸ், ஸ்னேக் நர்வ், பாம்பின் கால், பாம்பரியம். நீ உண்மையிலேயே திருடனா இல்ல மூஞ்சில மறு வந்துருச்சேன்னு திருடனா? உள்ள கும்பலா என்ன பண்றீங்க? உள்ள உங்க அக்கா சத்தமும் கேக்குது. அக்காக்கு உச்சா வந்துருச்சு. அக்கா ஊருக்கு போனதான கூட போவாங்க, உச்சா போறதுக்கு எல்லாம் கூட போவீங்க? அது ஒண்ணு இல்ல, அக்காக்கு இருட்டுன்னா பயம், அதனாலதான் துணைக்கு வந்தோம். நீங்கள வரீங்களா? பாஸ், பாடி ரெண்டு நிமிஷம் உள்ள குடுத்தீங்கன்னா மனசார அதிட்டு குடுத்துருவோம். சந்தேகப்பட்டு என்ன எழுதிருக்கான்னு பாக்கணும்.
போயிட்டாங்க. மச்சான், இது டைரியில அந்த பொண்ணோட மனசு. எப்பவுமே பொண்ணுங்க அவங்களுக்கு பிடிச்சத டைரியில எழுதி வைப்பாங்க. இப்ப இந்த டைரியில இருக்கிறத படிச்சா அவ மனசுல நீ இருக்கியா இல்லையான்றத கண்டுபிடிச்சலாம். பட்ரா என்ன கனரா பேங்க்ல திருட போற, கக்கூஸ் போயிட்டு திருட போற, அப்புறமா நானே எடுத்து தரேன். இந்த இது கொஞ்சம் என்னன்னு படிச்சு சொல்ல. சொல்லுங்க என்ன. தட்ஸ் ஆல். அதான் என்ன அர்த்தம்? சாரி பாஸ், எனக்கு இங்கிலீஷ் படிக்கதான் தெரியும், அர்த்தம் தெரியாது. மீனிங் தெரியாத புள்ள. அதுவும் கொடுங்க எங்களுக்கு தானே. இதுக்கு அப்புறம் இவனால நமக்கு எதனா ப்ரோஜனம் இருக்கு? இதுக்கு முன்னாடி செருப்பாலே அடிச்சு ஊற விட்டுட்டாங்க. கதிர், என் டைரி பாத்தீங்களா? டைரி? அப்படி என்னங்க இந்த டைரியில எழுதி வச்சிருக்கீங்க? இந்த வாழ்க்கையோட ஆம்பிஷன் எல்லாமே இதுல தாங்க இருக்கு. அப்ப இது தொலைஞ்சு போயிட்டா எல்லாத்தையும் மறந்துடுவீங்களா? Thank you so much. யாரு திரும்பி வந்த மாதிரி இருக்கு? உன் கண்ணுக்கு கிள்ளி முத்தமே கொடுத்துட்டாடி. ஒட்ட கன்ஃபார்ம் தான். என்ன வேலை உனக்கு அப்படி கைட்டுற வேலை? கைத்து கட்டுல ரோட்ல போட்டு போற வர நாயெல்லாம் கல் எடுத்து அடிக்க போற, அது வேலையா? எங்க பெரியப்பா வர வரைக்கும் நான் பாடி எடுக்க விட மாட்டேன். என்ன கதிரே, அவர் வர வரைக்கும் இந்த உடம்பு தாங்குமா? நாங்க பத்து பாட்டில் பண்ணி சொல்லிட்டோம். எங்க பெரியப்பா வர வரைக்கும் நான் பாடி எடுக்க விட மாட்டேன். எங்க பெரியப்பா இன்னைக்கு வருவாரு, நாளைக்கு வருவாரு, ஏன் நாளன்னி கூட வருவாரு, அது வரைக்கும் பாடி நான் எடுக்க விட மாட்டேன். அப்படி போடுறா என் செல்ல குட்டி. என் புள்ள சொல்றதான் கரெக்ட். எங்க அண்ணன் பெங்களூர் இருந்து வர்ற வரைக்கும் எங்க அப்பா உடம்ப எடுக்க கூடாது. அவன் வேற வருவான். ஆமா கிளி, அவனும் உன்னை பார்த்தான்னா சந்தோஷப்படுவான். கண்ணத்தை மட்டும் கிழட்டு போறான். உனக்கு மட்டும்தானா? என்னமோ பிளான் பண்றான். இதுல உள்ள வேற கூப்பிட்டாடு. உங்க பாடி எடுக்கிறதுக்குள்ள என் பாடி இருக்கிற கொட்டாங்குச்சி எடுத்துருவாடுங்க போல இருக்க. சொல்லி என்னடா நடந்தீங்க? பாரு கிளி, என் கிளிக்கு நான் இவ்வளவு அழகா இருக்க பாரு. என்னுடைய கேள்வி, சனிக்கிழமை அதுவுமா கறிக்குழம்பு வச்சு எங்க அப்பனை சாவச்சுட்டு இது நல்லாவா இருக்கு? ஏமா, சனிக்கிழமை யாராவது கறி குழம்பு சாப்பிடுவோம். வா மஞ்சுகிளி, போலாம். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். எதுக்கு வாந்தி எடுக்கவா? வாய்ப்பு இல்ல ராஜா, நீ தாண்டா வாந்தி எடுப்ப. என்னங்க, நான் எடுக்கிறதுக்குள்ள எல்லாரும் உங்களை எடுத்துருவாடு போல இருக்கு. சிக்கன வந்து ஆஃப் பண்ணுமா? யாராவது போய் விளக்கேத்துறடி சீக்கிரமா. டேய் தங்கம், அந்த மெயின் போர்டு கிட்ட போய் பாரு. ஐயோ சாரி, தெரியாம இருக்கல. இது என்னது மஞ்ச கிளி? ஏய் யாரா மீனா பண்ணுது? ஐயோ ஐயோ என்னாச்சு? ஐயோ ரத்தம் வலி பாருங்க. சீக்கிரமா, என்னாச்சு? பூரா கடிச்சிருச்சு. பூராடா எங்க காட்டு. ஐயோ மீனா, கைய பார்த்தா பூரா கச்சா மாதிரி தெரியல. யாரோ பிளேட் வச்சு அறுத்த மாதிரி இருக்கு. கண்டுபிடிச்சு ஜகுல புடிச்சு வாயில ஊத்த முடியாது. செக் பண்ணுங்க. கை விட்டு கை விட்டு. ரத்தம் பார்த்தா பக்குன்னு வேர்த்துரும். நான் போய் கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரேன்.
ஏமா என்ன செய்யுமா டவுசர் தெரியுது போனமா அறுத்தமா எடுத்தமான்னு இருக்கணும் இல்ல அப்படி பண்ணிட்டேன். யோ கோபாலு, எதுக்கியா தேவையில்லாம அந்த ஃபேன் மேல கை வச்ச? ஏற்கனவே கை வச்சவன படி வாங்கிருச்சுல்ல அது. ரத்தத்தை பார்த்து உன்னை குப்புனு வேத்துருச்சியா? போனதா இருக்கற ரத்தத்தை பார்த்து பயமா இருக்குன்ற? போனம் கத்தாதியா, இது கத்துதே. ஏமா ஒருத்தர் சொன்னா கைய தூச்சிருக்கியா? கவலைப்படாத, அவருக்கு ஏற்கனவே சொர்க்கத்துல சீட் ரிசர்வ் பண்ணிருக்கு. நானு கேட்க மறந்துட்டேன், எனக்கு சொர்க்கமா நரகமா தெரிஞ்சுக்கணும் கேக்குற பத்தியா? சொர்க்கம் தானே இவன் சொல்லி மறுபடியும் அதே கேக்குற பத்தியா? உனக்கு என்ன கிணறே ரெடியா இருக்கு? எம்ஜிஆர் மேல கை வச்சிட்டியா நம்பியார்? ஓ மண்டே உடைக்க அவனுக்கு இதே வேலையா போச்சு. போல தலைவா போல என்னங்க படம் பார்க்காம புல்லட்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அது ரொம்ப நாளா புல்லட் ஓட்டணும்னு ஆசை. அதான் புல்லட் ஓட்டுவீங்களா? ஓட்ட சொல்லி கொடுத்தா ஓட்டிடுவேன். தேவி, நான் உங்கிட்ட ஒண்ணு கேக்கணும். கேளுங்க. நீங்க வீட்ல ஒரு டைரி வச்சு எழுதிக்கிட்டு? ஓ அதுவா? ஃபைனல் இயர் எக்ஸாம் வர்க்காக தமிழ்நாடு கல்ச்சர் பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதிட்டு இருக்க. அதான் இப்படிதான் போன வாரம் என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போய் நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். அங்க ஒருத்த என்னையே பாத்துட்டே இருந்தான். யாரு அவன் இப்படி பாக்குறான்னு பார்த்தா அவன் என்ன பார்த்து சிரிச்சான். சரின்னு நானும் சிரிச்சேன். அவ்வளவுதாங்க, ஜூஸ் கொடுத்தான், ஃபேன் போட்டு விட்டான், அவன் தங்கச்சிக்கு நலுங்கு வச்சான், எனக்கு குழம்பு வச்சான், என்னையே குட்டி போட்டு போன மாதிரி சுத்தி சுத்தி வந்துட்டே இருந்தான். சரி ஓகே. அப்புறம் கிளம்புற நேரத்துல ஐயா என்கிட்ட வந்து கீழே காலை தேய்ச்சுக்கிட்டே ஐ லவ் யூ சொன்னான். அப்ப நான் என்ன சொல்லிருப்பேன் நீங்களே சொல்லுங்க பாப்போம். என்ன சொன்னீங்க? அவனை தனியா கூட்டிட்டு போய் காதடி சப்புன்னு வச்சேன். நானும் வாங்கிருப்பேன். பின்னங்க ஒரே நாள்ல பார்த்த உடனே எப்படி லவ் பண்ண முடியும்? நமக்கு தாவணி கன்ஃபார்ம் தானா? அவன் பேரு கூட பாத்தீங்களா கது? உங்க பெரிய மனசுல நின்னாலும் கூட அவன் பேரு நிக்கல. தாத்தா படிக்கானா? ஊரே தேடிட்டு இருக்கு, சீக்கிரம் வா. தாத்தா பாடிய காணுமா? ஏங்க பாடிய காணுமா?
எப்படியும் சாவடிக்க லேட் ஆகும். இன்னும் நிறைய நேரம் இருக்கு, நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாலியா பேசலாம். என்னங்க நீங்க தாத்தாவுடைய காணன்றாங்க, எந்திரிங்க மேல வாங்க போலாம் சீக்கிரம் வாங்க. எங்க என்ன காணோம்? செத்தமாலை சிங்கா வேறுமா? என்ன காணையா? கொஞ்சம் தேடி குடுக்கையா. வாங்கயா வாங்கயா வா தேவையா? ஏ எருமா கூட்டு வா 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 ஹார்லிக்ஸ் வாங்க. கூட்டமா வருது அப்பா, ஊர்க்காரங்க சத்தகிறது, கொஞ்சம் சீக்கிரம் பாப்பா. இந்த காணம் கணக்குது, எவ்வளவு தூரம் தூக்கிட்டு போறது? வந்தாங்க போட்டு அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். அங்க யாரோ போறாங்க பாடுறா, போட்டு போயிடலாம், அப்புறமேட்டு வந்து எடுத்துக்கலாம். ஓடிடலாம்டா, வாங்க ஐயோ வந்துட்டாங்க, வாங்க வாங்க வாங்க. டேய் நீங்க இந்த பக்கம் போய் தேடுங்கடா, டேய் நீங்க அங்க போய் தேடுங்கடா, ரெண்டு பேர் மேல போய் தேடுங்கடா. பங்காளி பாடி மட்டும் கிடைக்கல, ஊர்ல ஒரு போயில உயிரோட விட மாட்டான். அப்பவே சொன்ன, செத்த ஒரு மணி நேரத்துல பாடிய தூக்குங்கடா, சோத்த போடுங்கடா கேட்டாருங்களா. பாடி எங்க நாறிக்கிட்டு இருக்கோம், எந்தடா அது மேல ஒண்ணு என் கையால சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு என் மேலயே ஒண்ணு கட்டிக்கிறான் பாருங்க. என்னுடைய பாடியை நானே தூக்கறதுக்காவது எனக்கு பர்மிஷன் கொடுங்க. அப்படியே ஆகட்டும் செல். இப்படியே என்னுடைய ஆசை ஒவ்வொன்னா கழிச்சிரு போல இருக்குது. ஏய் மகனே, அப்பா இங்க இருக்கறடா, அப்பா இங்க இருக்கறடா, பண்ணி இருக்கற காலி. அட பாவி, ஏன வயிறத்தை முழுங்கி என் உயிரை எடுத்த? நீ நல்லா இருப்பியா? என்ன பிரபு, அவரை மாதிரியே கையாட்டிட்டு இருக்க, கையாட்டுறத சொல்ல வந்துட்டு காலாட்டியா மகள? ஒரு உண்மையை சொல்லவா? சொல்லு. செத்ததுக்கு அப்புறம் தான் நீ அழகாவே இருக்கிறேன். போட்டீங்க என்னாச்சு? எங்க அப்பா இங்க தானே இருக்கான், அதுக்குள்ள காணங்கன்னு கத்துறீங்க? ஒழுங்கா தெளிஞ்சு போச்சு. பாக்கடா மாதிரி வந்து படம் பாக்கலாம். தாத்தா பாடி காணங்க படம் பாக்கலான்ற பாட்டி பாட்டி தோதான தாத்தா எது ஊரை கலறி விட்ட? ஐயோ எல்லாரும் கை தூக்குங்க, நம்ம நினைச்சா எல்லாரும் தூக்கலாம், இறக்குங்கடா. தங்கத்தை போட்டியா தலை சதுரம் சுமர் மரியாதை இல்லைன்னா தலை சதுரம் பாடி தூக்க. யாரு ஆடாமா சுற்றுவேன். ஏய் 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 ஏய
துப்பாக்கி வச்சு கடத்துற அளவுகளா சொல்றா சொன்னீங்க அதாவது என்னன்னு எல்லாரும் கூட சொன்னீங்கன்னா என் பொண்ணு கதிர எவ்வளவு நல்லா பேசிக்கிறாங்க. ஆமா இல்ல அக்கா, நீங்க எப்ப ஊரு கிளம்புறீங்க? தாத்தா எடுத்த உடனே கிளம்பிட வேண்டியதான். எடுத்துடுவோம். ஒரே மவ அது நீ தாண்டா, குடிச்சாலும் பீடி அடிச்சாலும் நீ தாண்டா மவ, நீ மட்டும் தான் மவ. சூரிய உதிக்கிறதுக்குள்ள நடக்க மாட்டேடா. எங்க அப்பாவே சொல்லிட்டாரா, இனிமேல் சாணியம் அது ஒண்ணாவது. போகடா, போய் பாறையில தூக்கி வைக்கிற கப்பரே. போகடா. அப்பா பாப்பா பாப்பா இருப்பா, பெரியப்பா வந்துட்டும்பா. அவன் எப்படா வந்து சேர்றது? உங்க அம்மா சாவுக்கே உங்க அம்மா டெட் பாடி எடுத்ததுக்கு அப்புறம் தானே வந்து சேர்ந்தான். அவனை விடுறா. கதிரே விளையாடாத, இப்பவே பாடியில இருந்து பயங்கர வாடா வரான். நீ எதையோ மிரச்சிட்டு வந்துட்ட, எங்க தாத்தா பாடி மேல பழி போடுறியா? அப்பா பா பா பா, எமோஷன் ஆகாத பா பா. கதிரே கொள்ளி வைக்கிறதுக்கு நான் மொட்டை மொட்டை அடிக்கவே மாட்டேன். எங்க அண்ணனே வந்து அடிச்சுக்கிட்டோம். மஞ்சக்கிளி வராமலேயே பாடியை தூக்கிட்டு போறாங்களே, என் மஞ்சக்கிளி வருவாளா? கவலையப்படாத, உன் மஞ்சக்கிளி வராம உன் பாடி பாவாடை எதுவுமே வேகாது. சவால், இந்த சாவ வீட்ல ஈரம் காயறதுக்குள்ள அந்த பொண்ணு வந்து உங்க முன்னாடி நின்னு ஐ லவ் யூ சொல்ல வைக்கிற, இது நான் போற சவால்.
அத்தை எழுத பார்க்க மனசு இல்லாம எப்படி ஓடுறான் பாரு. பாசம்னா இதுதான் உண்மையான பாசம். பெத்த இப்படி ஒரு பிள்ளைய பத்துக்கிட்டோமையா. வீணா ஏன் கவலைப்படுற? வேணும்னா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாமா? பத்து நல்லா பணமரமா பணமரத்து பன்னடையா பத்து பேரும் ஒற்றுமாயோ கண்ணையா நாங்க பார்வதியா ஒன்றிந்தானா சொல்லையா. ஏ எட்டு பணமரமா எட்டு பணமரத்து பன்னடையா எட்டு ஒத்துமாயோ கண்ணையா. முழுசா எரிஞ்சுட்டனே. இது என் மஞ்சக்கிளி வருவாளா? எல்லாரும் சேர்ந்து ஏதோ என்ன ஏமாத்துறீங்க. மாமோய் நான் வந்துட்டேன். ஏ மஞ்சக்கிளி வந்துட்டா. இந்த மூஞ்சிக்காகவா சுசும் தவவானா தலையில போடு. அவன இந்த கூலாவது குடிச்சிட்டு போய் அடிமாமா. ஏ நாதமணி, ஊர்ல இருக்க யாருக்கு வேணாலும் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், ஆனா உனக்கு கொடுக்க மாட்டேன்டா. பாவி கோபத்துல சொல்றானு பார்த்தா அது போலவே பண்ணிட்டான். இப்படி கூட நான் சாத்துறேன். அவன என்ன ஃபீலிங்? மஞ்சக்கிளி இவனை அடிக்க போகுதான். வாங்க போலாம். அப்படியே ஆகட்டும். தந்த எங்கைகாரி எங்க போனய ஒய்யாரி தேடி தேடி தொலைஞ்சேனே நானடி. பாவம் ஐயா தோத்துட்டார். குளிச்சுட்டு சீக்கிரம் கட்டிக்கும். மயில கூட்டிட்டு சந்தைக்கு போகணும். சீக்கிரமா ரெடி ஆயிடு. என்னடா சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்து குளிக்காம போய் குளி பாட்டி. அந்த ஃபேன் கொஞ்சம் போட்டு போ. சோம்பேறி அவன் தாத்தா மாதிரி. கத்தியும் கிடைக்கல வைரமும் போச்சு. மரியாதையா கையில இருக்கிறத கழட்டி குடுத்தில கழுத்த அறுத்துருவா. நாங்க கழட்டி குடுத்துறோம். இந்த கத்தி தந்துறியா? முதல்ல கழட்டி குடு. ஒருத்தான் பாத்துட்டு சொல்றேன். சீக்கிரம் ஓபன் பண்ணு. சீக்கிரம் சீக்கிரம் முதுமை காணோம். இன்னுமா வரல. ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் ஊர்ல வேலை செய்யறாங்க, அதனால சுத்தி தான் போவேன்னு.